வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி அன்பர்களே நம்ம போட்ட வாஸ்து குறிப்புகள் பதிவில் வந்து நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க அவங்கள சந்தே அவங்க சந்தேகங்களை விளக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க அன்பர்களே இந்த பதிவு அதாவது நிறைய பேர் வந்து என்ன டாப்பிக்கில் போடலாம் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் கேட்டது என்னென்னா இப்போ நான் இந்த ராசிங்க நான் இந்த மா எந்த சந்த சில நான் வாசக்கால் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சில பேர் எந்த மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவான முறையில் உங்களுக்கு எல்லாமே நான் விளக்கம் கொடுத்துட்றேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் இதை மீறியும் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேங்களா சரி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த மாதத்தில் வீடு கட்டணும் வாசல் கதவு எந்த திசையில் அமைக்க வேணும் அப்படின்றது தாங்க நிறைய பேரோட முதல் கேள்வியாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் தங்க போகிற ஒரு வீட்டுக்கு முதல் படி இந்த பதி தான் அதே மாதிரி வாசல் கதவு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதற்கான எந்த திசையில் அமையணுன்றது தான் இந்த பதியோ இந்த விளக்கத்தோட நோக்கம் புதிய வீடு கட்ட வேண்டும் மனைவி மக்களோடு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏழை எளியவர் முதற்கொண்டு பணக்காரர் வரை எல்லார் மத்தியுமே இருக்கிற ஒரு ஆசை தான் அதற்கான பொருளை தேடும் நாம் வீடு கட்டும் போது சில முறைகளையும் கடைபிடித்து அந்த வீட்டை கட்டி முடிப்போமாயின் அந்த வீட்டில் மகாலட்சுமி எப்போதுமே குடியிருப்பார் தலைமுறைக்கும் நீங்கள் கட்டிய வீட்டில் லட்சுமி கடாட்சியும் நிறைந்து விளங்கும் ஜாதகத்தில் நாலாம் இடம் நன்றாக அமைந்து விட்டால் மட்டும் போதாதுங்க வீடு கட்டும் போது சில நெறிமுறைகளையும் கிடைக்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் நாலாம் இடம் நான் சொல்கிறத வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அது ஜாதகம் பார்க்கறவங்களுக்கு அது புரிஞ்சுக்கும் ஜாதகம் சில பேர் பார்க்குறவங்க நம்ம நேயர்கள் இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொல்றேன் ஜாதகம் நாலாம் இடம் நன்றாக அமைந்தால் மட்டும் வீடு கட்டுற யோகம் இருக்குன்றது எல்லோருக்கும் தெரியும் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் சில நெறிமுறைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் வாஸ்துக்கு வந்து முக்கிய பங்கு கொடுத்து வீண் செலவு செய்துவிடக்கூடாது ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி செலவெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இலவச குறிப்புகளை நம்ம இந்த பதிவில் நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு இருக்கோம் சரி வீடு கட்டும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒவ்வொருவரும் நம்ம பிறந்த ராசிக்கு தகுந்தால் தான் வாசக்கால் தேர்வு செய்ய வேண்டும் அதற்கு தகுந்தால் போல் தான் இடத்தையும் நீங்கள் தேர்வு செய்யணுங்க இப்போது உங்கள் ராசி வந்து ரிஷபம் மிதுனம் கடக ராசியில் பிறந்தவர்கள் வடக்கு வாசல் வீடு கட்டுவது உங்களுக்கு உத்தமங்க மறுபடியும் நல்ல சொல்கிற கேட்டுக்கோங்க ரிஷபம் மிதுனம் கடக ராசி இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்களுக்கு வடக்கு பார்த்த வாசல் வீடு கட்டுவது உத்தமம் சிம்மம் கன்னி துலாம் ராசியில் பிறந்தவர்கள் கிழக்கு வாசல் வீடு அல்லதுன்னா தெற்கு வாசல் வீடு கட்டுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் மறுபடியும் சொல்கிறேன் சிம்மம் கன்னி துலாம் இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து கிழக்கு வாசல் வீடு இல்லைன்னா தெற்கு வாசல் வீடு கட்டுவது நல்லது விருச்சகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்களுக்கு தெற்கு வாசல் மிக 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 உத்தமம் ரொம்ப நல்லது கும்பம் மீனம் மேஷம் இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்களுக்கு தெற்கு வாசல் வீடு கட்டுவது உத்தமம் ஸோ இப்போ நான் மேலே சொன்னவாறு வாசல் வைத்து வீடு கட்டினால் அந்த வீட்டில் நல்ல சுபகாரியங்களும் அந்த வீடு சுபிக்ஷமாகும் லட்சம் கடாட்சம் நிறைந்ததாகவும் வீட்டில் நிறைய விசேஷ பணல்கள் அந்த வீட்டுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு இதில் எதுவுமே கன்ஃப்யூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது மீறியும் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷனாக தாராளமாக கேளுங்க சரி அடுத்தது வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது நாம் நான் இப்போ நான் சொல்ல போகிற நட்சத்திரங்களை கொண்டு வரும் நாட்களில் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அதாவது ரோஹிணி மிருகசீர்ஷம் புனர்பூசம் பூசம் பூசம் உத்திரம் அனுஷம் உத்ராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய பன்னிரண்டு நட்சத்திரங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் நீங்கள் வீடு கட்டும் ஆரம்பிக்கும் பணியை நீங்கள் தொடங்கலாம் இதுக்கு நீங்க யாரையும் போய் கன்சல்ட் பண்ண வேணாம் தைரியமா இந்த இடத்த வந்து நீங்க இந்த நாள் நாளில் நீங்க செய்யலாம் கிழக்கு வாசல் வீட்டை ஆவணி மாதத்தில் ஆரம்பிக்கணுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கிழக்கு வாசல் வீட்டை நீங்கள் ஆவணி மாதத்தில் கட்ட ஆரம்பிக்க வேண்டும் இப்போ மேற்கு பார்த்து வாசல் வச்சு நீங்கள் வீட்டை கட்ட ஆரம்பிக்க போனீங்கன்னா மாசி மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கணும் தெற்கு வாசல் வீட்டை நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கணும் வடக்கு வாசல் வீட்டை கட்ட ஆரம்பிக்க போகிறீங்கன்னா வைகாசி மாதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கணும் சரிங்களா ஸோ எந்த வாசல் வீட்டுக்கு எந்த மாதத்தை ஆரம்பிக்கணுன்ற இது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது நீங்கள் மனைவி மக்களோடு வாழப்போகும் இந்த புதிய வீட்டில் தாங்கள் இருக்கும் அறைக்கு தெற்கு மேற்கு அறைகளில் தாய் தந்தை சகோதரிகளை தங்க வைக்கக்கூடாது அப்படி செய்தால் அவர்களால் தீய பலன்களே உங்களுக்கு ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கட்டின வீட்டில் நீங்கள் இருக்கிற நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற வீட்டுக்கு அறைக்கு தெற்கு மேற்கு இந்த ரெண்டு திசைகளில் அறைகள் இருந்துச்சுன்னா அந்த அறைகளில் தாய் தந்தை சகோதரிகளை தங்க வைக்கக்கூடாது ஓகேங்களா அந்த ரெண்டு அறையில் வேறு ஏதாச்சும் அறைகள் நீங்கள் கொடுக்கலாம் அந்த அறையில் கொடுக்கக்கூடாது அப்படி செய்தால் அவர்களால் தீய பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாமே வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க வாஸ்து குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான பலன்கள் இது யாருமே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா சில மறைக்கப்பட்ட விஷயங்களை உங்களுக்காக சொல்லிட்டு இருந்தால் நம்ம சேனலுடைய முக்கியமான நோக்கம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி அமைப்பில் இருந்து நீங்கள் அந்த ரூம் அந்த இடத்த வந்து நீ அவங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ரூம் அவங்க தங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு தேவையில்லாத மனக்கசப்பு சஞ்சலங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும் சரிங்களா புது வீடு கட்டி போனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இந்த பிரச்சனையை செக் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு அப்ளை ஆனால் ஆகலாம் அடுத்தது கட்டி முடித்த வீட்டில் ரோஹிணி மிருக சீரிஷம் புனப்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் அனுஷம் உத்திராடம் திருவோணம் சதயம் உத்தரட்டாதி ரேவதி இந்த பன்னிரண்டு நட்சத்திரங்களை கிரக பிரவேசம் செய்தால் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி கூடியிருப்பாள் இப்போ உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சாச்சு வாசற்கரவு எப்போ அமைக்கணும் எந்த திசையில அமைக்கணும் எந்த ராசிக்காரர்கள் விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டேன் எந்த திசை வாசக்கரை வச்சு வீடு கட்ட ஆரம்பிக்க போறீங்களோ அது எந்த மாசத்துல ஆரம்பிக்கணுன்ற பலனையும் சொல்லியாச்சு வீட்டில் வந்து பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு வித்தியா ஒரு புதிய ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லியாச்சு அடுத்தது இப்போ வீடு கட்டி கிரக பிரவேசம் போறதுக்கான எந்த நாட்களில் நீங்க போகலாம் அப்படின்ற இதையும் உங்களுக்கு சொல்லியாச்சு ஸோ இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர்த்து இன்னும் இதில் ஏதாச்சும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கீழே கேளுங்க உங்கள் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும் இது போன்று நிறைய வாஸ்து குறிப்புகள் அடுத்தடுத்து வரும் பதிவுகளை நிறைய கொடுக்க போகிறோம் ஏன்னா வாஸ்துன்றது ஒரு பெரிய கடல் அதில் நாங்கள் நமக்கு தெரிஞ்ச சில முக்கிய விஷயங்களை நம்ம நேயர்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் இந்த சேனலில் ஷேர் பண்ணிக்க போகிறோம் சில வாஸ்து நிபுணர்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நே சேனலில் வந்து சில அவங்களா அவங்களால சில அட்வைஸ்கள் கொடுக்க போகிறாங்க நேயர்கள் அனைவரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஏன்னால் நம்மளுடைய நோட்டி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே அடுத்த பதிவில் வேறு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் ந